முதல்ல நான் ராமசுப்ரமணியன் சார் உங்ககிட்ட கேள்வியை முன்வைக்கிறேன். இந்த ஆண்டு தமிழக மாணவர்கள் குறைந்த அளவில் தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் நிறைய காரணங்கள் அலசப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு கல்வியாளர், ஒரு அரசியல் விமர்சகர்கள், உங்கள் பார்வையில் சொல்லுங்கள், எதனால் இந்த பின்னடைவு தமிழக மாணவர்களுக்கு? இந்த தடவை பயாலஜி பேப்பர் கொஞ்சம் டஃப்னு தான் சொன்னாங்க. அந்த ரிசல்ட்டு வரதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் எழுதின உடனேயே பல மாணவர்கள் அப்படி தான் குறிப்பிட்டார்கள். ஆகவே அது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும் அப்படின்னு என்று நான் கருதுகிறேன். ரெண்டாவது, நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றதுனாலே அவங்களுக்கெல்லாம் உடனே அட்மிஷன்லாம் கிடைக்காது. எல்லாரும் வெற்றி பெற்று விட்டார்கள். போன தடவை 56%, இந்த தடவை 51% குறைஞ்சிருக்கு, 52% ஆயிருக்குன்னா எவ்வளோ தான் ஆனாலும் சரி, பட் அதனால் ஒன்றும் தெர் இஸ் நோ சர்டன்டி ஆஃப் கெட்டிங் இன்டூ வரணும். ஆமாம், அதெல்லாம் சி ரொம்ப டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன் அது. மூன்றாவது, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற மாணவர்கள் நீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு கட் ஆஃப் வச்சுருக்காங்க. அதை மேலே போச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அந்த ரிசர்வேஷன் அவங்களுக்கு இருக்குங்கிறதுனால, அந்த 7.5% ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த எந்த விதத்துலேயும் அந்த முன்னாடி அந்த 7.5% இருந்து இப்போ இருக்குது. அதுக்கு மேலே அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் கூட வராங்க அப்படின்னு சொன்னால் 600-700 வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிட போகிறது. ஆகவே இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் ஒன்றும் தப்பாலாம் பண்ணலை. ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் பேப்பர் வாஸ் அ லிட்டில் பிட் ஆஃப். இல்லை, நீங்கள் இந்த கவர்மெண்ட்டுன்னு யாரை சொல்கிறீங்க? நம்ம இப்போ டிஎம்கே பற்றி இப்போ அதுதானே பேசுகிறேன். இப்போ பாஜகவை பற்றி ஒன்றுமே சரியாக பண்ணலைன்னு அவர் திரு அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காருன்னா ஐ திங்க் அவருக்கு சரியான புரிதல் கிடையாது. இல்லை சார், கடந்த ஆட்சியில் ஒரு 4000 மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 மேற்பட்ட பயிற்சி மையங்களில் பயிற்சி கொடுத்து அரசு பள்ளி மாணவர்களை உள்ளே அனுப்புகிறாங்க. அது இப்போ மிஸ் ஆகுது இல்லை, அதனால ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள மாட்டாங்க. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் நான் நீங்கள் இப்போ என்ன தயவுசெய்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் பாருங்கள். நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் அவங்க எப்படியாவது ஒரு ப்ரைவேட்டு கோச்சிங் சென்டருக்கு போய்ட்றாங்க. அவங்க சீரியஸாக இருக்காங்கங்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் அஃபோர்டபுள் சார், ரொம்ப குறைவு சார். நீங்கள் சார் அஃபோர்டபுளாக இல்லை இருக்க. போன தடவை வந்து ஒரு பையன் சேர்ந்தான் சார், 600 மார்க் மேலே வாங்கினான். அவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அட்டம்ப்ட்டு, அவன் கவர்மெண்ட்டு எல்லோரும் ஆஹா பார்த்துட்டு 620 மார்க் வாங்கிட்டான். அவன் செகண்ட் அட்டம்ப்ட்டு, இவன் சேல்ப்டு பை சோ மெனி பீப்புள், அதனால் அவனுக்கு இப்போ ப்ரைவேட் கோச்சிங்கெலாம் போனான், செகண்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணான். அதேமாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இன்றைக்கி மாணவர்களும் கூட, நாங்கள் இப்போ நீட்டுக்கு இப்போ நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இப்போ தேர்ச்சி வேணுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு 104 மார்க் வாங்கின ஒரு பொண்ணு, அது திரு அண்ணாமலை அவர்கிட்ட போய் அவர் வந்து சார் நீ எல்லாம் கவலைப்படாமல் நான் உனக்கு எல்லாம் பண்ணிடுறேன், எல்லாம் இலவசமாக கொடுத்துருங்க, இதை எல்லாம் விரிச்சு விடலான்னு பேச்சுது. 104 மார்க்கு அந்த பொண்ணுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு அவருக்கு தெரியவே இல்லை. மினிமமாகவே பார்த்திங்கன்னா அது வந்து அது எஸ்சி கேட்டகரி, அந்த எஸ்டி கேட்டகரிக்கு 93 மார்க்கு, மற்றவங்களுக்கு 117 மார்க்கு. ஸோ இந்த பொண்ணு 104 மார்க்கு வாங்கியிருக்கு. அது நான் வந்து ரொம்ப எல்லாம் கஷ்டமே கிடையாதுன்னு என்னத்தையோ பேசுற ப்ராப்ளம் என்ன குழந்தையா எனக்கு தெரியாது. அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. வாங்கின மார்க் 104, மொத்த மார்க் 720. ஸோ இதெல்லாம் பாருங்கண்ணே, இது ஒரு வெறும் கேலி கூத்தாக இருக்குது. நீங்களாம் கேட்டிருங்க இந்த 13% மார்க் வாங்கினா உங்களுக்கெல்லாம் அட்மிஷன் கிடைக்குமா, இது என்ன இது அப்படிங்கிற மாதிரி. எஸ் இட் இஸ் அன் அனாமலி. ஆகவே இதை நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால், கோச்சிங் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்ததுனால அவங்க பிரமாணம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. போன வரையும் நிறையா எல்லாம் பண்ணாங்க. அப்போ எவ்வளோ பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் பாய்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எல்லாம் கிடையாது. ஆனால் சீரியஸாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க எப்படியாவது ப்ரைவேட்டு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி அவங்க அந்த மாதிரி இப்போ அவங்க ரொம்ப பெருமுயற்சி எடுக்கின்றார்கள். அவ்வளோதான் நாம் சொல்லலாம். மொழிய இல்லை, நீங்கள் சொல்லும்போது வார்த்தைக்கு வார்த்தை கோச்சிங் சென்டருங்கிறீங்க. அப்போ கோச்சிங் சென்டரில் சேர்ந்து தான் இதை நீட் தேர்வை கிராக் பண்ண முடியும். இது இது 100%-500% உண்மை சார். உண்மை, இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இது வந்து இன்னும் பெரிசா திஸ் இஸ் த எலிக்ஸிர் ஃபார் அப்படிங்கிற மாதிரியும், பானாஷியா ஃபார் ஆல் த இல்ஸ் ஃபேஸ்டு பை தி எஜுகேஷன் ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரியும். இதெல்லாம் வந்து திஸ் ஆர் ஆல் மிஸ்நோமர்ஸ், அதெல்லாம் பொய்யது. நீங்கள் ப்ரைவேட் கோச்சிங் சென்டரில் போகலைன்னா
நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் பாஸ் பண்ண முடியாது. அதே அரசு பள்ளிகளில் தரக்கூடிய அந்த நீட் பயிற்சி மையத்தை இன்னும் கொஞ்சம் தரமானதாக கொடுத்தா, பயிற்சி கொடுத்தா அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை சார், இப்போவே இப்போ யார் உங்களுக்கு சொன்னீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஏதோ நீட் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ்ஸாக போகிற பசங்க தான் ரொம்ப பேர் இருக்காங்கலாம் கிடையாது. நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் நோனோ ஐம் ஜஸ்ட் சேயிங் அதில் நீங்கள் எவ்வளோன்னு எடுத்து பாருங்கள். கம்ப்யூட்டர் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி எடுக்கிற குழந்தை நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தே டிசைட் இன்ஜினியரிங் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரின்னு. அதேமாரி காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இப்போ ஏராளமான குழந்தைகள் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நீட்டு தான் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு மார்க்கம் என்னென்னா நீட் எக்ஸாம் கிராக் பண்ணோம், எல்லோரும் எம்பிபிஎஸ் ஆகணும். அதெல்லாம் உங்களுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன். நம்ம பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தினா வந்திருக்கார், அவரே ட்ரெயின் பண்ணி விட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்கார். அந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஆம்பிஷன்லாம் இருக்குன்ற. அப்போ நடைபெறக்கூடிய அந்த தற்கொலை சம்பவங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தற்கொலையை நீங்கள் வந்து குளோரிஃபை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். இது வந்து இந்த குழந்தை செத்து போச்சு அந்த குழந்தை அதை பற்றி பேசவே பேசுவேன், பிகாஸ் அதை வச்சுட்டு மற்ற குழந்தைகளுக்கும் ஒரு அதை மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து நமக்கு என்னாகுமோ எதிர்காலமே இல்லை போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த பொண்ணு செத்து போன கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இன்னும் ரெண்டாவது பொண்ணு போச்சான்னு எனக்கு தெரியல, ஒன்று செத்து போயிடுது. அது என்னென்னா ஃபிலிப்பைன்ஸு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருடைய குழந்தை, அது அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கு. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலான்னு நினைக்கும் பொழுது அதால் பாஸ் பண்ண முடியும்னா அது தற்கொலை பண்ணிட்டுருக்கு. தயவுசெய்து அது தற்கொலையே நம்ம வந்து குளோரிஃபையே பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா குழந்தைகளையும் எல்லாம் ஒன்று தான், இது இல்லைன்னா இன்னொரு ஏதோ ஒன்று இப்போ இறைவன் ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சானா, ஒரு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சான்னா இன்னொரு டோரை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா இருக்கணும். நீங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். சுருக்கமாக சொல்ல முற்படுற கருத்து வந்து, அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீ மருத்துவர் ஆகணும் அப்படின்னா தனியார் பயிற்சி மையத்தில் போய் சேர்ந்து. நோ நோ டவுட் சார், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சார். நீட்டு உட்பட, நீ ஒரே சென்டென்ஸ் ஒன்றே முடிச்சிருந்தீங்க மத்தம் கேளு. நீட்டு உட்பட இந்த மாதிரி கோச்சிங் சென்டர், அதுவும் இப்போ இந்த கியூட்டுங்கிறது வேறெல்லாம் செஞ்சுருக்கு, அதெல்லாம் நான் எடுத்துக்கல. இன்றைக்கி எவ்வளோ அந்த பிஸ்னஸ் தெரியுமா? 100,000 கோடி ரூபாய்கள் இந்தியாவில். இது எவ்வளோ வெறும் ஸ்டார்ட்லிங் இன்ஃபர்மேஷன் சார். 100,000 கோடி ரூபாய்கள் இன்றைக்கி யூ கேன் ஜஸ்ட் சி நான் சொல்கிறது உண்மையாக போய்யா, நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம் சார். ஓகே, நிச்சயமாக நான்